ஃப்ரெண்ட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்துருக்கக்கூடிய ஜாப் பற்றின அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைக்கு மொத்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 221 வேகன்சி வந்து இருக்குது. மூணு டைப்பில் உங்களுக்கு வந்து போஸ்டிங்குமே வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு எந்த விதமான எக்ஸாமே கிடையாது. சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே இருக்கும். 25,500 உங்களுக்கு சேலரியுமே இருக்கும். ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ மொத்தம் வந்து ஒரு மூணு டைப்பில் வந்து போஸ்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்டல் அசிஸ்டன்ட் கேட்டகரி, போஸ்ட்மேன் கேட்டகரி, மல்டி டஸ்டிங் ஸ்டாஃப்னு வந்து ஒரு மூணு டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாருங்கள் ஒரு 72 வேகன்சி இருக்குது. போஸ்ட்மேனுக்கு வந்து ஒரு 90 வேகன்சி இருக்குது. மல்டி டஸ்டிங் ஸ்டாஃபுக்கு வந்து ஒரு 59 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் போஸ்டல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 25,500 அப் டு 81,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரியுமே இருக்கும். இதுக்கு குவாலிஃபிகேஷனைஸ் நீங்கள் வந்து 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் இதுக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட்மேன் கேட்டகரிக்கு வந்து 21,700 உங்களுக்கு சேலரியுமே இருக்கும். இதுக்கு நீங்கள் 12th முடிச்சாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். எம்டிஎஸ் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் 18,000 இதுக்கான சேலரியுமே இருக்கும். இதுக்கு நீங்கள் 10th நீங்கள் பாஸ் பண்ணால் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ இதுக்கான செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்போர்ட்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. உங்களோட ஸ்போர்ட்ஸ்க்கான சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து இதில் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இதில் வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோடில் தான் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, போஸ்டரில் தான். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் எதில் போய் எடுக்கணும்னா பாருங்கள் இதிலே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா போஸ்ட் .gov.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் கொடுத்துருக்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து செல்ஃப் அட்ரஸ்டாக வந்து அந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸும் பாருங்கள் இதிலே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பீட் போஸ்ட்லாம் வந்து ரேஷர் போஸ்ட்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் உங்களுக்கு November 12 தான் இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் வந்து நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இ பேமெண்ட் மூலிமா நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேமெண்ட்டுக்கான ஸ்லிப்புமே வந்து நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் செல்ஃப் அட்ரஸோட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் வந்து 18 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 27 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து போஸ்டல் அசிஸ்டன்ட், ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட், போஸ்ட்மேன் கேட்டகரிக்கு. அதே வந்து எம்டிஎஸ் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 18 இருக்கணும் மினிமம், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து உங்களுக்கு வந்து ஆஸ் பர் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி இதுக்கெலாம் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.